சொல்லும் பொருளும் சொல்லுகின்ற மாங்கும் சுவைபட அமைந்துள்ளதா என பல்லாற்றானும் பகுத்து ஆய்ந்து தேர்வு செய்ய காத்திருக்கும் நடுவர் அவர்களே, யார் பெறுவார் முதல் பரிசு என அறிய துடிக்கும் மாவலோடு காத்திருக்கும் அனைவருக்கும் என் முத்தான வணக்கத்தை கொத்தாக தெரிவித்துக் கொள்கிறேன். நான் பேச எடுத்துக்கொண்ட தலைப்பு, இன்றைய முயற்சி நாளைய வெற்றி. வெற்றி பெறும் வரை நாம் உழைக்க வேண்டும். களைப்படைந்ததும் நமது முயற்சிகளை நிறுத்திவிடக் கூடாது. மாறாக எடுத்த காரியத்தை செய்து முடிக்கும் வரை போய்கொண்டே இருக்க வேண்டும். அதுதான் வெற்றியை அடையும் ஒரே வழி. மாறாக களைப்படைந்து விட்டோம் என்று நிறுத்தினால் நிச்சயம் நம்மால் வெற்றி பெற முடியாது. வெற்றி பெற பெரும் விடாமுயற்சியும் மன உறுதியும் கொண்டிரு. கடினமாக உழை உன் லட்சியத்தில் வெற்றி அடைவார் என்ற பொன்மொழிகளை கூறியுள்ளார் சுவாமி விவேகானந்தர். வாழ்க்கையே போர்க்களம் வாழ்ந்துதான் பார்க்கணும், வாழ்க்கையே போர்க்களம் வாழ்ந்துதான் பார்க்கணும் என்பது போல் வெற்றி கிடைக்க வேண்டும் என்றால் கடுமையாக போராட வேண்டும். முதல் முயற்சியில் தோல்வி அடைந்தால் அதை பற்றி கவலைப்படாமல் இலக்கை அடையும் வரை முயற்சிக்க வேண்டும். உழைப்பும் விடாமுயற்சியும் இருந்தால் எல்லா செயலிலும் வெற்றித்தான். ஒரு செயலை செய்ய ஆரம்பித்து விட்டு அதில் பாதி வெற்றியை இழந்துவிட்டு அவ்விஷயத்தை பாதியில் விட்டால் அச்செயல் முழுமை பெறாது. உதாரணமாக ஒரு பூனை ஆற்றை கடக்க முயற்சிக்கிறது என்று வைத்துக் கொள்வோம். பாதி ஆற்றை கடந்து சேர்ந்து விட்டால் ஆற்றின் கரையை சேராமல் ஆற்றிலேயே மூழ்க வேண்டியதுதான். ஒரு செயலை செய்யும் போது நான் நிச்சயம் அதில் வெற்றி அடைவேன் என்ற நம்பிக்கை வேண்டும். சிறந்த செயலாற்றலும் திட்டமிடலும் இருந்தால் எல்லா செயலிலும் வெற்றித்தான். வெற்றி எளிதில் யாருக்கும் கிடைக்காது. பல சோதனைகளை கடந்துதான் வெற்றி வசப்படும். முயற்சி தீவினையாக்கும், முயற்சியின்மை இன்மை புகுத்திவிடும். பொருள், முயற்சி இல்லாமல் எதுவும் இல்லை. முயற்சித்தான் சிறப்பான செயல்பாடுகளுக்கு காரணமாக அமையும் என்று திருவள்ளுவர் கூறியுள்ளார். நம் வாழ்வில் வெற்றி அடைய தொடர் முயற்சி வேண்டும். தாமஸ் ஆல்வா எடிசன் அவர் மின் கும்பலியை உருவாக்கும் போது பல முறை தோல்வியில் தருவினார். ஆனாலும் மீண்டும் மீண்டும் சிலுவையை போல முயன்று வந்து வெற்றியும் கண்டார். அதுபோல நாமும் நம் வெற்றியை நோக்கி வீறு நடை போடுவோம். தடை கற்களை எல்லாம் படி கற்களாக்கி வெற்றி வாகை சூடுவோம். வெற்றி என்பது உன் நிழல் போல, நீ வெளிச்சத்தை நோக்கி நடக்கும் போது அது உன்னுடன் வரும் என்று அப்துல் கலாம் ஐயா கூறியுள்ளார். அதுபோல நாமும் வெற்றியை தேடி ஓடினால் வெற்றி நமக்கே. இத்துடன் என் உரையை முடித்துக் கொள்கிறேன். நன்றி, வணக்கம்.